அப்படியே ஐஸ்கிரீம் உருகுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கணும் இந்த மோர் பால். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சனிதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மோர் பழம்பு. ஆமாங்க, இந்த மோர் பழம்புல இன்னைக்கு நம்ம ஸ்பெஷலா வாழைக்காய் போட்டு செய்ய போறோம். அவ்வளவு ருசியா இருக்கும் மோர் குழம்பு, சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. நான் வைக்கிற இதே ஸ்டைலே வச்சீங்கன்னா மோர் குழம்பு திக்காகிறதுக்கு தேங்காய் அரைக்கும் போது அரிசி பருப்பு போடுவாங்க. இன்னைக்கு நான் அதெல்லாம் போட்டு செய்ய போறதே கிடையாது. அதெல்லாம் போடாமயே நம்ம மோர் குழம்பு அப்படியே நல்லா ஐஸ்கிரீம் மாதிரி, ஐஸ்கிரீம் மெல்ட் ஆனா அப்படியே எப்படி இருக்கும் அந்த மாதிரி நல்லா திக்கா அப்படியே கிரீமியா இருக்கும். நீங்க இன்ட்ரோலயே பாத்துருப்பீங்க, அது உண்மைதாங்க. அதே ஸ்ட்ரக்சர்ல நான் செய்யற மெத்தட்ல செய்யுங்க, உங்களுக்கும் இதே டேஸ்டும் இதே ஸ்ட்ரக்சர்லயே கிடைக்கும். மோர் குழம்பு என் பையன் எல்லாம் சாப்பிடவே மாட்டான், ஆனா இந்த வாழைக்காய் போட்டு வைக்கிற மோர் குழம்பு மட்டும் என் பையன் இன்னும் வேணும்னு கேட்டு சாப்பிடறான். அவ்வளவு ருசியா இருக்கும். நான் இது எங்க மாமியார் கிட்ட இருந்தா கத்துக்கிட்டேன். இவ்வளவு எளிமையான ரெசிபிய சங்கீதா ஸ்டைல் இன்னைக்கு செஞ்சு காட்ட போறேன். நம்ம சேனல யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலயா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ். கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம ஆள் கொடுங்க, அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். மோர் குழம்புக்கு தேவையானதெல்லாம் இப்ப அரைச்சுக்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க, அரை கப் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம், பச்சை மிளகாய் ஆறு போட்டுக்கலாம், நீங்க உங்க காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. மல்லி விதை முக்கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம், ஜீரகம் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த மோர் குழம்பு திக்கா வரதுக்காக துவரம்பருப்பு அரிசி இதெல்லாம் இதோட சேர்த்து போட்டு அரைப்பாங்க. பட் நான் இன்னைக்கு போட போறது கிடையாது. அதெல்லாம் போடும் போதும் எனக்கு கொஞ்சம் சுவையை அடைக்கிட்ட மாதிரி தோணும், அதனால நான் அது போடாம தான் செய்ய போறேன். இப்ப இதை அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். இப்ப இதை அரைச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். பாருங்க, இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் கொரகொரப்பா இருக்கணும், அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். மோர் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மண் பாத்திரம் வச்சுட்டேன். பாருங்க, ரெண்டு வாழைக்காய் கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். இந்த வாழைக்காயும் இதிலே போட்டுக்கலாம். நான் வாழைக்காய் கருப்பாவாம இருக்கிறதுக்காக அதுல ரெண்டு சொட்டு எலுமிச்சை சாரும் விட்டு வச்சிருந்தேன். பாருங்க, நல்லா ஒயிட்டாவே இருக்கு. நீங்க வாழைக்காய் எப்ப செய்யறீங்களோ அப்ப கட் பண்ணுங்க, இல்லைன்னா கருப்பாயிடும். நான் வாழைக்காய் நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா போட்டிருக்கேன், எனக்கு இப்படி போட்டா பிடிக்கும். உங்களுக்கு எந்த சைஸுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போடுங்க. வாழைக்காயிலையும் வைக்கலாம், வெண்டைக்காயிலையும் வைக்கலாம், நிறைய மெத்தட் இருக்கு மோர் குழம்பு வைக்கிறதுல. நம்ம இன்னைக்கு வாழைக்காய் போட்டு வைக்க போறோம், அவ்வளவு சுவையா இருக்கும். இப்ப இந்த வாழைக்காய் வேகறதுக்கு நம்ம கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி விடக்கூடாது, ஏன்னா தேங்காய் அரைச்சதும் ஊத்த போறோம். அடுப்பனல் நல்லா தூக்கி விட்டு வச்சிடுங்க. இப்ப இந்த காயும் வேகட்டும். பாருங்க, கொதி வருது, ஒரு கலர் கலரி கொடுங்க. வாழைக்காய் கொஞ்சம் வேகட்டும். இப்போ மஞ்சத்தூள் இப்பயே போடாதீங்க, அந்த மஞ்சள் எல்லாம் இந்த காயிலே புடிச்சிரும், அது பார்க்கவும் நல்லா இருக்காது, குழம்போட கலரும் மாறிடும். பாருங்க, வாழைக்காய் கொஞ்சம் வெந்துருச்சு. ரொம்ப வேக கூடாது, கால்வாசி வெந்தா போதும். இப்ப நம்ம அரைச்சு வச்ச தேங்காய் விழுதும் இதுலயே ஊத்திக்கலாம். இந்த தேங்காய் அரைச்சதுலயும் கொஞ்ச நேரம் காய் வேகணும். அரைச்ச மிக்சிலேயே கொஞ்சமா தண்ணி கழுவி ஊத்துறேன், ரொம்ப ஊத்த கூடாதுங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்ப எல்லாத்தையும் கிளறி கொடுங்க. அடுப்பனல் மீடியமாவே இருக்கட்டும். நான் சொன்ன மாதிரி தேங்காய கொரகொரப்பா அரைங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப இந்த தேங்காயிலையும் கொஞ்ச நேரம் வேகட்டும் காய். பாருங்க, நல்லா கொதி வருது. இந்த டைம்ல அரை டீஸ்பூன் பெருங்காய தூள் போட்டுக்கலாம். நீங்க கட்டி பெருங்காயம் இருந்தா கூட தூள் பண்ணிட்டு போடுங்க, அதுவும் டேஸ்டா இருக்கும். அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இப்ப இதை நல்லா கிளறி கொடுங்க. பெருங்காயத்தூள் இது கொஞ்சம் நிறைய போடணுங்க, டேஸ்ட் சூப்பரா இருக்கும். பாருங்க, நல்லா கட்டியாவே இருக்கு. இந்த மாதிரிதான் இருக்கணும், ஏன்னா மோர் ஊத்தினதுக்கு அப்புறம் கொஞ்சம் லூஸ் ஆயிடும். இப்ப இன்னும் கொஞ்ச நேரம் இது வேகட்டும். இந்த காய் நல்லா வேகிற வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும். மோர் ஊத்தினதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க கூடாது, அதனால எந்த அளவுக்கு காய் வேகணுமோ அதை இதுலயே வேக விட்டுக்கோங்க. இப்ப மோர் குழம்புக்கு தயிரை நம்ம மிக்சியில போட்டு அடிச்சுக்கலாம். கட்டி தயிரா எடுத்துக்கோங்க. 200 கிராம் நான் இப்ப மொத்தம் போடுறேன் அரைக்கிறதுக்கு. நீங்க எவ்வளவு மோர் குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தயிர் எடுத்துக்கோங்க. தயிர் வந்து கொஞ்சம் புளிப்பா இருக்கணும், ஓவரா புளிப்பாவும் இருக்க கூடாது, புளிப்பு கம்மியாவும் இருக்க கூடாது. சோ இத மட்டும் நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தயிரை ரொம்ப அடிச்சீங்கன்னா தண்ணியாட்ட போயிடும், சும்மா 2 சுத்து விட்டு எடுத்தீங்கன்னா போதும். இப்ப நான் இதை அடிச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். பாருங்க, இந்த மாதிரி அடிச்சு எடுத்துக்கணும். பாருங்க, காய் நல்லா வெந்துடுச்சு. அடுப்பு இப்ப குறைச்சு வச்சுக்கோங்க. தயிர் அடிச்சு வச்சிருக்கோம் இல்லீங்களா, அதுவும் இப்ப இதுலயே ஊத்திக்கலாம். நான் எப்படி ஊத்துறேன்னு பாருங்க. ஒரு கையில கரண்டி, ஒரு கையில நம்ம அடிச்சு வச்ச தயிர். இப்ப இத கொஞ்சமா ஊத்தி லேசா கிளறி குடுத்துக்கிட்டே நீங்க ஊத்தணும், இல்லனா அப்படியே திரிஞ்சிடும்.
பாருங்க லேசா கலரி குடுக்கணும் காயும் உடைய கூடாது அடுப்பு குறைச்சு தான் இருக்கணும் வாவ் பாருங்க அப்படியே க்ரீமியா இருக்கு இதுதான் கரெகட்டான கன்சிஸ்டன்சி வாழைக்காய் ஒரு திக்னஸ் கொடுக்கும் அதே போதும் நீங்க அரிசி தவரம் பருப்புலாம் போடாதீங்க அதுல இருக்க டேஸ்ட் அடைக்கிடும் இப்போ எல்லாம் நல்லா mix பண்ணி கொடுத்தாச்சு உப்பு உங்களுக்கு 10 தான் பாத்துக்கோங்க காரம் 10 இல்ல நம்ம தாளிக்கும்போது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த குழம்போட கலர் பாருங்க இதுதான் கரெகட்டான கலர் ரொம்ப மஞ்சள் அதிகமா போட்டீங்கன்னா அப்படியே மஞ்சளா இருக்கும் லெமன் yellowனு சொல்வாங்கல அந்த கலர்ல இருக்கணும் இது லைட்டா கொதி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடணும் இப்போ இது லேசா ஒரு கொதி வரட்டும் பாருங்க இப்போதான் அப்படியே லேசா முட்டை முட்டையா வருது இப்போ ஒரு கலர் கலரி கொடுங்க ரொம்ப ஊட்டிங்கன்னா அப்படியே குழம்பு தண்ணி மாதிரி ஆயிடும் அந்த நல்லா கொதிச்சிடுச்சுன்னா இப்போ அடுப்பனல் ஃபுல்லா தூக்கிடுங்க பாருங்க அப்படியே கொதி வருது இப்போ ஆஃப் பண்ணிடுங்க லேசா ஒரு கலர் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் மேல விடுங்க அந்த தேங்காய் எண்ணெயோட மணம் இதுல இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இது லேசா கலரி கொடுங்க இப்போ எண்ணெய் ஊத்துறது ஆப்ஷனல் தான் பட் ஊத்துனீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் அது தேங்காய் எண்ணெய் விடணும் தேங்காய் எண்ணெய் வாசனை பிடிக்காதவங்க நெய் விட்டுக்கோங்க அதுவும் சூப்பரா இருக்கும் இப்போ இந்த மோர் குழம்ப சூடு இல்லாத இடத்துக்கு மாத்தி வச்சிருங்க இந்த சூட்டோட இருக்கிற அடுப்புலயே வச்சீங்கன்னா குழம்பு திரிஞ்சிடும் இந்த மோர் குழம்புக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம் உங்களுக்கு இது விருப்பம் இல்லைன்னா நீங்க என்ன எண்ணெயில தாளிக்கிறீங்களோ அதுலயும் செய்யலாம் மோர் குழம்புக்கு நெய்யா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் மோர் குழம்புக்கு நெய் போட்டு தாளிச்சு பாருங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் நான் அரை டீஸ்பூன் போடுறேன் ஒரு சிலர்லாம் பாருங்க தயிர் சாத்து கூட போடுவாங்க இது ஆப்ஷனல் தான் போட்டீங்கன்னா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும் கடுகு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் அடுப்பனல் கம்மியாவே இருக்கட்டும் பாருங்க உளுந்து செவந்தடிச்சு மூணு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் அப்படியே முழுசாவே போடுங்க நீங்க உங்க காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க வெந்தயம் கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் மோர் குழம்புக்கு வெந்தயமா நினைப்பீங்க போட்டு பாருங்க வேற லெவல்ல இருக்கும் இதுவும் செவக்கட்டும் ஆனா அடுப்பு மட்டும் சிம்லயே இருக்கணுங்க கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் இப்போ இதை கிளறி கொடுங்க இந்த மிளகாயும் செவக்கட்டும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரே ஒரு பிஞ்ச் மிளகாய் பொடி வெறும் மிளகாய் பொடி போட்டுக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் போடணும் இப்போ இந்த தாளிப்பை மோர் குழம்புல கொட்டிடலாம் இந்த மோர் குழம்புக்கு ஒரு கலர் வந்திருக்கு பாத்தீங்களா அதுக்குதான் ஒரே ஒரு சிட்டிகை மிளகாய் பொடி போட சொன்னேன் அப்பதான் இந்த கலர் கிடைக்கும் இப்ப லைட்டா அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுங்க வாவ் பார்க்கும் போதே எப்படி இருக்கு பாருங்க இந்த ஆயில இந்த நெய் எல்லா இடத்துலயும் அப்படியே இருக்கிற மாதிரி எடுத்து கொடுங்க சாப்பிடும் போது ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மோர் குழம்போடைய ஸ்ட்ரக்சரை பாருங்க வாவ் இப்படி இருக்கணும் அப்படியே கிரீம் மாதிரி இருக்கணும் அப்படியே ஐஸ்கிரீம் உருகுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கணும் இந்த மோர் குழம்பு அவ்வளவுதாங்க மணக்க மணக்க நம்ம மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு வாங்க இப்ப எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம் வாழைக்காய் மோர் குழம்பு இப்ப சாப்பிட்டு பார்த்தலாம் இந்த குழம்புடைய கலர் பாருங்க அதே மாதிரி இந்த ஸ்ட்ரக்சர் இங்க பாருங்க இந்த குழம்பு அப்படியே கையில ஒட்டிட்டு கீழே ஊத்துல பாருங்க நான் சொன்ன ஒவ்வொரு டிப்ஸும் ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கும் இதே மாதிரியே கிடைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம வாழைக்காய் சாப்பிட்டு பாத்துருவோம் அடிதூளுங்க செம்ம சூப்பரா இருக்கு இந்த குழம்பு பாருங்களேன் எனக்கே அப்படியே பார்க்க பார்க்க அவ்வளவு ஆசையா இருக்கு இங்க பாருங்க சாப்பிட்டு பாத்துருவோங்க நான் போட்ட தயிர் வந்து ரொம்ப புளிப்பாகவும் இல்லை புளிப்பு இல்லாம இல்லை கரெக்டா இருந்தது இப்ப சாதமும் சாப்பிட்டு பார்த்தலாம் ஐயோ கடவுளே சான்ஸே இல்லைங்க நம்ம சேனல்ல அதாவது குக் வித் சங்கீதா ஃபேமிலியில இருக்கிற அத்தனை பேர் இத ட்ரை பண்ணி ஆகணும் நிஜமா சொல்றேன் அவ்வளோ சூப்பரா இருக்கு சான்ஸே இல்ல நான் போட்ட ஒவ்வொரு பொருளும் அந்த மாதிரி செஞ்ச மெத்தட் அந்த மாதிரி கல்யாண வீட்டுல மோர் குழம்பு வைப்பாங்க இல்லைங்களா அதை விட சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம் அதுவும் இதுவும் போட்டாதான் அந்த டேஸ்ட் வரும் இல்ல சிம்பிள் தான் என்னைக்குமே பெஸ்ட் என்ன பொறுத்த வரைக்கும் சொல்லுவேன் இந்த குழம்போடைய ஒரிஜினல் டேஸ்ட் கிடைக்குது அந்த நெய் ஊத்தணும் பாத்தீங்களா மோர் குழம்ப வேற லெவலுக்கு எடுத்துட்டு போனது அந்த நெய்ன்னு சொல்லலாம் நிஜமா சொல்றேன் அந்த நெய்யோட பிளேவர் அவ்வளவு சூப்பரா இருக்கு வெந்தயம் இருக்கு பாத்தீங்களா கண்டிப்பா சொல்றேன் தாளிக்கும் போது நீங்க போட்டே ஆகணும் பெருங்காயம் என்னடப்பா வெந்தயம் தானே என்னடப்பா பெருங்காயம் தானே இப்படின்னு நினைக்காதீங்க இதுல போடுற ஒவ்வொரு பொருளும் அவ்வளவு முக்கியம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி பட் அவ்வளவு டேஸ்டா இருக்கும்
குண்டு குண்டு சாதமா இருக்கணும், அதுவும் வடிச்ச சாதமா இருக்கணும், அந்த பிசு பிசுப்பு இல்லாத சாதம். அதுல மட்டும் இந்த மோர் குழம்பு போட்டு சாப்பிட்டு பாருங்க. கூடவே தொட்டுக்கு அப்பளம் வச்சிங்கன்னா, இல்ல ஊறுகாயோ இல்ல மாவோடவோ ஏதோ ஒண்ணுங்க. ஆக்சுவலா எதுவுமே தேவையில்லை. இப்ப நான் எதுவுமே இல்லாத சாப்பிடுறேன், எனக்கு தொட்டுக்க வேற எதுவுமே தேவைன்னு நான் நினைக்கவே இல்லை. பட் இருந்தாலும் ரொம்ப ருசி அறிஞ்சவங்க ஏதாவது தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கு. இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது. இதை நான் உட்காந்து ஃபுல்லா சாப்பிட போறேன். நிஜமா சொல்றேன், நீங்க இதே ஸ்டைல வச்சிருப்பீங்களா இல்லையான்னு தெரியாது, பட் இன்னைக்கு கத்துட்டு இருப்பீங்க. மோர் குழம்புலயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வாழைக்காய் போட்டு வைக்கிறது. நான் ஒரு குக்கா இருந்து சொல்றேன், இதுல சேனக்கிழங்கு, வெண்டைக்காய் இந்த மாதிரி நிறைய விதமான காய் போட்டு மோர் குழம்பு பண்ணலாம். என்ன பொறுத்தவரையிலும் வாழைக்காயை விட ஒரு பெஸ்ட் காய் மோர் குழம்புக்கு இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா நானும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், மோர் குழம்புல வாழைக்காய் போடும் போதும் அவ்வளோ சூப்பரா இருக்கும். இந்த வாழைக்காயில இருக்கிற ஒரு திக்னஸும் இந்த குழம்புக்கு கொடுத்துரும். அதே மாதிரி டேஸ்ட் பாருங்க, அப்படியே உள்ள சாஃப்டாவும் இருக்கும், ஆனா அதே டைம்ல கட்டியாவும் இருக்கும். இங்க பாருங்க, இப்ப நான் இதை உடைக்கிறேன் பாருங்க, சாஃப்டாவும் இருக்கு, உள்ள அப்படியே டக்குன்னு உடையாது. இதுதான் இந்த காயோட மகத்துவம். இந்த வாழைக்காய் வந்து முந்தங்காயின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஒன்னும் அதை போட்டு மோர் குழம்பு வைங்க, அப்படி இல்லைன்னா நேந்திரங்காய், இது ரெண்டு எது போட்டு வச்சிங்கனாலும் அவ்வளோ சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இந்த ரெசிபி உங்க எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சங்கீதா பிள்ளையோட கட்டளை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா பிளீஸ் மறக்காம ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இதுவரைக்கும் எனக்கு கொடுத்துட்டு இருந்த ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ பிளீஸ் அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். See you, bye bye, love you all.